Dear 12th standard students, in exercise number 1.8, sum number 15, A into adjoint A is equal to in American. Let us start with A into adjoint A. A into adjoint A. In A matrix ready made cos theta sin theta minus sin theta cos theta. இதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். இதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரெண்டுத்தையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிங்கன்னா காஸ் தீட்டா மேலே போயிடும், காஸ் தீட்டா மேலே போயிடும், இந்த காஸ் தீட்டா கீழே வந்துடும். இவங்க ரெண்டு பேருக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது மைனஸ் சைன் தீட்டாவாகிடும். இதுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். சிம்பிள் இது சைன் தீட்டாவாக மாறிடும். சிம்பிள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஜஸ்ட் யூ ஹவ் டு மல்டிப்ளை. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைன் கம்ஃபர்டபிளி த வேல்யூ ஆஃப் கே. ரைட். அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவோட ஆன்சர் நான் எழுதிக்கிறேன். இட்ஸ் கிவன் தட் இட்ஸ் கே ஜீரோ ஜீரோ கே. அப்போ ஃபஸ்ட்டு ரோ காலம் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப தூரம்லாம் போகவே வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட மேட்ச் ஆகிடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இன்னும் நான் போடல, மீதி டேர்ம்ஸ்லாம் போடல. ஏன்னா கே இஸ் ஈக்குவல் டு திஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஒன். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஒன். ஃபஸ்ட்டு டேர்ம்லே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரோவையும் காலம் மட்டிலே பண்ணாலே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன். அப்போ இட் கரஸ்பாண்ட்ஸ் வித் த ஃபஸ்ட் எலமெண்ட் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் ஒன். அதனால் கேவோட வேல்யூஸ் ஒன். அப்போ யுவர் ஆப்ஷன் இஸ் ஃபோர். ஓகே, தேங்க்யூ.